கோவை கார் வெடிப்பு சம்பந்தமாக தேசிய புலனாய்வு முகமை அமைப்பு தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர். காரில் மட்டும் 20 இடங்களில் சோதனை நடைபெறுவதாக தெரிகிறது. இமாச்சல் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இன்பதால் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் வருகின்றனர். இம்மாநிலத்தில் பாஜகையை இழுபறி உருவாகலாம் என்று கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை உட்பட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்து வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நோக்கி 3 நாட்களில் நகரக்கூடும். சென்னையில் காலை முதல் பரவலாக மழை பெய்தது. திருமங்கலம், நுங்கம்பாக்கம், பட்டினமாக்கம், எம்ஆர்சி நகர், மயிலாப்பூர், அடையார் ஆகிய இடங்களில் மழை பெய்தது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உச்சபட்ச பயன்பாட்டு நேரத்தில் வசூலிக்கப்படும் மின் கட்டணத்தில் 25% இருந்து 15% குறைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மின் கட்டண குறைப்பால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் பயனடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை தொடர்ந்து பேஸ்புக், வாட்ஸ்அப் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான மெட்டா ஒரே நாளில் 11,000 ஊழியர்களை பணியில் இருந்து நீக்கியுள்ளது. இந்திய ஊழியர்கள் மீது ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கும்போது ஒன்றிய அரசின் அனுமதி பெறுவது கட்டாயம் என்ற சட்ட விதிமுறைகள் இருப்பதாக ஐடி ஊழியர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கனமழை காரணமாக கடந்த ஒரு வாரமாக செம்பரமாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து இருந்த நிலையில் மழை நின்றதால் நீர்வரத்து நின்றுள்ளது. ஏரியில் இருந்து 8வது நாளாக வினாடிக்கு 569 கனஅடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மனிதவள சீர்திருத்த குழுவின் ஆய்வு வரம்புகள் நிறுத்தி வைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எந்த ஒரு குழுவின் பரிந்துரைகளின் மீதும் அரசு பணியாளர்கள் சங்கங்களின் கருத்துக்களை கேட்ட பின்னரே முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்டு வீணாக கடலில் கலக்கும் உபரி நீரை ராட்சத குழாய்கள் மூலம் சேலம் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு திருப்பிவிட நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் கல்லூரியில் பயிலும் 7782 ஏழை மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்துள்ளார். சங்ககிரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு திட்ட முகாமில் கலந்து கொண்ட அவர் புதுமை பெண் திட்டம் குறித்து பேசினார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அம்மாபாளையத்தில் மரநாயை வேட்டையாடி அதன் கரையை சமைத்து உட்கொண்ட அதே பகுதியைச் சேர்ந்த மகேசன், முருகேசன், தங்கராசன் ஆகிய 3 பேரை ஈரோடு வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து வேட்டைக்கு பயன்படுத்திய அரிவாள், சமைத்த கறி ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். சென்னை காசிமேட்டில் குடித்துவிட்டு குடும்பத்தினரை அடித்து துன்புறுத்திய மகனை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக அவரது தந்தை மற்றும் தம்பியை போலீசார் கைது செய்துள்ளனர். கீச்சனில் உள்ள நைலான் கயிறால் கழுத்தை இறுக்கிய போது மதுபோதையில் இருந்த மதன்குமார் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டத்தில் கீழ்பவானி கால்வாயின் கடைமடை பகுதியில் தண்ணீர் இல்லாமல் சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கால்வாய் உடைப்பு சீரமைக்கப்பட்டதால் முழு கொள்ளளவு தண்ணீர் திறக்கவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் இரட்டை தலையுடன் பிறந்த அதிசய ஆட்டுக்குட்டியை புட்டி பால் கொடுத்து லாரி டிரைவரின் குடும்பத்தினர் வளர்த்து வருகின்றனர். இரட்டை தலையுடன் பிறந்துள்ள இந்த ஆட்டுக்குட்டியை அந்த பகுதியில் உள்ளவர்கள் ஏராளமானோர் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். மாமல்லபுரத்திற்கு நாடாளுமன்ற தொழில்துறை நிலைக்குழுவை சேர்ந்த 10 எம்பிக்கள் வருகை தந்தனர். அங்கு புரதான சின்னங்களை கண்டுகளித்த அவர்கள் தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை பற்றி ஆய்வு செய்தனர். கல்லூரி மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் 19, 17, 14 வயது பிரிவில் உள்ள 400 மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகள் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளனர். சிதம்பரத்தில் இடம் தொடர்பான பிரச்சினையில் நில உரிமையாளர் கடத்தப்பட்ட விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் தொகுதி செயலாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழையின் காரணமாக கீழணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் 7வது நாளாக வினாடிக்கு 15,892 கனஅடி தண்ணீர் கடலுக்கு வெளியேற்றப்படுகிறது. அணையின் முழு கொள்ளளவான 9 அடியில் 8 அடிக்கு தண்ணீர் தேக்கப்பட்டு உள்ளது. சென்னைக்கு வரும் நாட்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை பணிகளில் மாநகராட்சி தீவிரம் காட்டி வருகிறது. மழைநீர் வடிகால் கால்வாய்கள், வண்டல் வடிகட்டி குழிகள் ஆகியவற்றில் தேங்கியுள்ள கழிவுகள், வண்டல் மணல் உள்ளிட்டவற்றை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ராஜபாளையத்தில் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதி சுற்று நடைபெற்றது. இதில் 35 பள்ளிகளைச் சேர்ந்த 277 மாணவர்கள் கலந்து கொண்டனர். 14, 17 மற்றும் 19 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான போட்டிகள் தனித்தனியாக நடத்தப்பட்டது.
மதுரை திருமங்கலத்தில் ரிசர்வ் வங்கி அனுமதியின்றி இயங்கி வந்த வங்கியில் சென்னை கிரைம் பிரான்ச் போலீசார் சோதனை செய்து கோப்புகளை பறிமுதல் செய்துள்ளனர். திருமங்கலம் மதுரை சாலையில் உள்ள ஊரக மற்றும் வேளாண்மை விவசாய கூட்டுறவு வங்கியிலேயே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தொடர் கொள்ளை மற்றும் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 75 சவரன் தங்க நகைகள், 9 கிலோ வெள்ளி, 10 செல்போன்கள் மற்றும் 20 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நள்ளிரவில் உணவகம் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. முகமூடி அணிந்து கொண்டு கள்ளாப்பட்டியில் இருந்த 10,000 ரூபாய் பணத்தை திருடி சென்றவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு அருகே தனியார் கோழிப்பண்ணையில் இருந்து வெளியேறும் ஈக்கலால் சுற்றுப்புற கிராமங்களில் குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சேமூர் கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். லிங்கக்கவுண்டன் வலசு, புளியங்காட்டு வலசு, காத கிணறு, பணங்காட்டு வலசு உள்ளிட்ட கிராமங்களுக்கு ஈக்கல் படையெடுப்பால் பாதிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் கீழக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிடக் கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர், நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர், மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கிழவனேரி கிராமத்தில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஐப்பசி மாத பொங்கல் விழா நடைபெற்றது. இங்குள்ள பழமை வாய்ந்த பத்திரகாளியம்மன் கோவிலில் பக்தர்கள் பல்வேறு வேடமணிந்தும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஆரணி அருகே அரிசி ஆலையில் கரும் புகை வருவதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதன் எதிரொலியாக மாவட்ட மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்துறையினர் அரிசி ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ராட்டினமங்கலம் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட அரிசி ஆலை உள்ள நிலையில் சோதனை நடத்தப்பட்டது. பட்டுக்கோட்டை அருகே மணல் அள்ள அனுமதி வழங்க கோரி மாட்டு வண்டிகளை சாலையில் நிறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. திருச்சிற்றம்பலத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் வண்டி மற்றும் மாடுகளை அவர்கள் திடீரென சாலையில் அவிழ்த்து விட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விராலிமலையில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்ற பெண் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் விற்பனைக்கு இருந்த 140 மது பாட்டில்கள், 2 செல்போன், 18,000 ரூபாய் பணம், 1 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். நெல்லை மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை செய்யப்பட்டது. 70 வினாடிகள் நடந்த சோதனை முழுமையான வெற்றி என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். திருச்செங்கோட்டில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய தெப்பக்குளம் மாரியம்மன் திருவிழாவை ஒட்டி தெப்பத்தேறு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டு திமுகவினர் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தபால் தினத்தை முன்னிட்டு மணப்பாறையை அடுத்த சமுத்திரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 240 மாணவர்களும் தங்களது பெற்றோருக்கு கடிதம் எழுதினர். இன்டர்நெட் மயமாகி போன நவீன காலத்தில் கடிதத்தின் மகிமை மற்றும் அஞ்சலகம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடிதம் எழுதப்பட்டது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காத தமிழக ஆளுநரின் செயல் சித்த மருத்துவர்களின் மனதை புண்படுத்தும் செயல் என்று சித்த மருத்துவ சங்கம் தென்மண்டல செயலாளர் பூங்குன்றனார் தெரிவித்துள்ளார். விரைவில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சங்கராபுரம் அருகே பாப்பத்தி மூளை கிராமத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்ய ஏலம் விட்ட ஊர் முக்கியஸ்தர் பாக்கியராஜ் மற்றும் ஏலம் எடுத்த பிரபல கள்ளச்சாராய வியாபாரி வெங்கடேசன் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே சாணம்பட்டி கிராமத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையை வரவேற்று எழுத்துப்பிழையுடன் பாஜகவினர் வைத்த பிளக்ஸ் போர்டு கிராமத்தினரிடையே சிரிப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து எழுத்துப்பிழையுடன் வைக்கப்பட்ட பேனர் அகற்றப்பட்டது. சென்னையில் உள்ள கால்வாய்களில் குப்பைகளையும் கட்டிட கழிவுகளையும் கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. கால்வாய்களில் தண்ணீர் தேக்கம் குறித்து ஆய்வு செய்த போது கொட்டப்படும் குப்பைகளே அதற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. காஞ்சி மாவட்டம் மணிமங்கலம் அருகே உள்ள தியானோ வித்யாசரம் பள்ளியில் நடந்த அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். சிறப்பு சேர்த்தவர்களுக்கு IRS அதிகாரி மகாலிங்கம் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். இமாச்சல பிரதேசத்தில் உயரமான குழுவில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. அங்குள்ள ரோட்டங்லா கணவாய் பகுதியில் பனிமழை கொட்டுவதால் சுற்றுலா பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டத்தில் குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு சாலைகளில் வாள்களுடன் ஊர்வலம் சென்ற சீக்கிய இளைஞர்கள் மீது வீதிகளை மீறியதாக காவல்துறை தடியடி நடத்தினர். இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் சாலைகளில் வாள்களை சுழற்றியவாறு சென்றதால் போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி கோஷ்டி மோதலில் நாற்காலிகளை வீசி தொண்டர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனந்தபூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ ஹனுமந்தராயா சௌத்ரி மற்றும் தொகுதி பொறுப்பாளர் உமாமகேஸ்வர் நாயுடு கோஷ்டிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது.
கொச்சியில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஐபிஎல் வீரர்கள் மினி ஏலம் நடைபெறுகிறது. 10 அணிகளும் தலா 15 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டு 10 வீரர்களை ஏலத்தில் விட வேண்டும். ஒவ்வொரு அணிக்கும் வீரர்களின் மொத்த ஊதிய வரம்பு 93 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் சட்டமன்ற தேர்தலில் கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா மனைவி ரிவா பாவை களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்த அவர் ஜாம்நகர் வடக்கு தொகுதியில் போட்டியிட விண்ணப்பித்துள்ளார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் அரையிறுதிப் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. நியூசிலாந்து நிர்ணயித்த 153 ரன் இலக்கை முகமது ரிசுவான், பாபர் அசாம் ஆகியோரின் அரை சதங்கள் உதவியுடன் பாகிஸ்தான் அணி எளிதில் எட்டியது. திரையுலக பயணத்தை தொடங்கியது முதலே நிறைய வெறுப்புகள், எதிர்மறையான விமர்சனங்களை தாம் பெற்று வருவதாக இன்ஸ்டாகிராமில் நடிகை ரஷ்மிகா பதிவிட்டுள்ளார். அனைவராலும் நேசிக்கக்கூடிய ஒருவராக இருக்க முடியாது என்பதை தாம் அறிவதாக கூறியுள்ள ரஷ்மிகா, அதற்காக எதிர்மறையான கருத்துக்களை பரப்புவது சரியல்ல என தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்ப பூங்கா விரைவில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். உதகை அருகே தொழில்நுட்ப பூங்காவிற்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். தூத்துக்குடியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்ற கணவரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மனைவி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஆண்டனி ராஜ் என்பவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் அக்ஷய பாத்திரா திட்டத்தில் பள்ளிகளுக்கு தரப்படும் மதிய உணவு தரமில்லை என்று திமுக குற்றம் சாட்டியிருந்தது. இதையடுத்து மாணவர்களுக்கு வழங்கும் மதிய உணவை சாப்பிட்டு பார்த்த கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உணவு தரமில்லை என்று கூறி உணவு தயாரிப்பாளர்களை அழைத்து கூட்டம் நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வால்பாறையில் கோவை மாவட்ட சுற்றுலா அலுவலர் சீனிவாசன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சிறப்பு குழுவினருடன் ஆய்வு செய்தார். மேலும் வால்பாறை பகுதியில் சுற்றுலாத்துறை மூலம் மேற்கொள்ள வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருத்தணி அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 4 ஏக்கர் கரும்பு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. NM கண்டிகையைச் சேர்ந்த விவசாயி நாகபூஷணம் விவசாய நிலம் அருகே குப்பைகளை எரித்த போது தீ பரவியதில் பயிரிடப்பட்டிருந்த கரும்பு சேதமடைந்தது. கோவை ஈஷா யோகா மைய கட்டட விதிமீறல் வழக்கில் ஒன்றிய அரசு இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளது. ஈஷா மீது விசாரணை நடத்தக்கூறிய அதே ஒன்றிய அரசு கல்வி நோக்கத்திற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை என கூறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தஞ்சையின் மையப்பகுதியில் ஆக்கிரமிப்பில் இருந்த மாநகராட்சிக்கு சொந்தமான 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள கட்டிடம் மற்றும் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி மேயர் ராமநாதன் தெரிவித்துள்ளார். 150 ஆண்டுகால கட்டிடம் என்பதால் கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்யப்படும் என்றார். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 10 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. செல்லியம்பாளையம் என்ற இடத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அரிசி கடத்தலை கண்டுபிடித்தனர். இதையடுத்து ஓட்டுநர் நவீன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவருக்கு விவசாயிகள் சந்தன மாலை அணிவித்து நன்றி தெரிவித்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி பெய்த மழையால் சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் வடிகால் வாய்க்காலை தூர்வாரி தண்ணீர் வடிய வழி செய்து 30 ஆண்டு பிரச்சினையை தீர்த்து வைத்ததாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தற்போது பெய்து வரும் மழை மற்றும் வைகை ஆற்றில் வெள்ளம் காரணமாக ஏனாதி, தேளி உள்ளிட்ட கிராமங்களில் நீர்நிலைகள் மற்றும் 70க்கும் மேற்பட்ட கிணறுகளில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. இதையடுத்து 10 ஆண்டுக்கு பிறகு வேளாண் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே ஏலைச்சீட்டு நடத்தி 8,50,000 ரூபாய் பணம் மோசடி செய்த கணவன் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆதனஞ்சேரியைச் சேர்ந்த தங்கராஜ் மற்றும் மனோசித்ரா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அட்டகாசம் செய்து வந்த 20 குரங்குகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. நீண்ட நாட்களாக பள்ளியில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்த குரங்குகளை பிடித்ததால் பள்ளியில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் நிம்மதியடைந்துள்ளனர். அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் திருவள்ளூர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு இடையிலான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 23 அணிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் குந்தபுரம் கிராமத்தில் வயலில் தண்ணீர் பாய்ச்சி சென்ற மணிமேகலை என்பவர் இடி தாக்கி உயிரிழந்தார். நீண்ட நேரம் வீடு திரும்பாததால் வயலுக்கு சென்று பார்த்தபோது பீனமாக கிடந்தார். இதுகுறித்து திருமானூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தயாரிப்பில் உள்ள திரைப்படங்களின் அப்டேட்களை கேட்டு ரசிகர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என நடிகர் சிம்பு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தின் 50வது நாள் வெற்றி விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். 7 கடல் 7 மலை படக்குழு நடிகை அஞ்சலியின் முதல் தோற்றத்தை வெளியிட்டுள்ளது. ராம் இயக்கும் இப்படத்தில் நிவின் பாலி கதாநாயகனாக நடிக்கிறார். இவருக்கு ஜோடியாக அஞ்சலி நடித்து வருகிறார்.
காதல் தி கோர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்திற்கு நடிகர் சூர்யா சென்றுள்ளார். இதனை மம்முட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்துடன் பகிர்ந்துள்ளார். மலையாளத்தில் உருவாகும் இப்படத்தில் மம்முட்டியுடன் இணைந்து ஜோதிகாவும் நடித்து வருகிறார். சஞ்சய் ராவத் கைது சட்டவிரோதமானது என்று கூறி அமலாக்கத்துறைக்கு சிறப்பு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிவில் வழக்கில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சஞ்சய் ராவத் கைது செய்யப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் காட்டமாக கூறியுள்ளனர். சேலம் மாவட்ட மாத்தூர் பகுதியில் பருவமழை தீவிரமடையும் முன்பே மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்யும் விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் கவலையடைந்துள்ளனர். 10 நாட்களுக்கு முன்பு 75 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை கிழங்கு 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 600 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த கானா பாடல்களால் சமூக வலைதளத்தில் புகழ்பெற்ற சிறுமியை டிஜிபி சைலேந்திரபாபு நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். 13 வயது சிறுமி ஜாய்ஸிற்கு வெகுமதி வழங்கிய அவர் சிறுமியின் படிப்பு மற்றும் எதிர்கால லட்சியம் குறித்து கேட்டறிந்தார். கோத்தகிரி அருகே மர்ம நோய் தாக்கி சிறுத்தை புலி உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காமராஜ் நகரில் குடிநீர் குழாய் அருகே இறந்து கிடந்த சிறுத்தை புலியின் உடலை பரிசோதித்ததில் அது சுமார் 4 வயதுள்ள ஆண் சிறுத்தை என தெரிய வந்திருக்கிறது. புதுக்கோட்டை கொத்தமங்கலம் கிராமத்தில் விதிமீறி நீர்நிலை புறம்போக்கி ஆக்கிரமித்து கழிவறை கட்டுமானங்கள் கட்ட மாவட்ட நிர்வாகம் அனுமதித்தது எப்படி என உயர்நீதிமன்றம் வினவியுள்ளது. பணிகளுக்கு தடை விதித்த நீதிமன்றம் ஆட்சியர் பதிலளிக்கவும் ஆணையிட்டுள்ளது. பெரியகுளம் அருகே அழகர் சாமிபுரத்தில் சாக்கடையில் மழைநீர் கலந்து குடியிருப்பில் தேங்கியதை கண்டித்து ஊர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜசேகரன் சாக்கடையில் இறங்கி அடைப்பை எடுத்தார். மாணவி மரணத்தால் மூடப்பட்ட கள்ளக்குறிச்சி பள்ளியை திறக்க அனுமதிக்க கோரிய வழக்கில் அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 78% தொடக்க நடுநிலை பள்ளிகளில் 100க்கும் குறைவானவர்களை படிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை ஏற்படுத்த அரசு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் அருகே தணக்கன்குளம் 4 வழிச்சாலையில் கார் மீது வேன் மோதிய விபத்தில் அதிமுக கிளை செயலாளர் முனியாண்டி என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருநகரில் இருந்து வேடர்புளியங்குளத்திற்கு சென்று கொண்டிருந்த போது 4 வழிச்சாலையை கடக்க முயன்றபோது வேகமாக வந்த வேன் கார் மீது மோதியது. திருவாரூரில் இருந்து முளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் 3 மணி நேரத்தில் சென்னை கொண்டு வரப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து MGM மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் 12 நிமிடத்தில் உடல் உறுப்புகள் எடுத்து செல்லப்பட்டன. ஊதிய உயர்வு வழங்க மறுக்கும் குமரி மாவட்ட அரசு ரப்பர் தோட்ட கழக நிர்வாகத்தை கண்டித்து காளிகேசம் கீரிப்பாறை உட்பட 4 கூட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் 4வது நாளாக வேலிநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உயரசாதி பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதாக பாரிஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நடத்திய ஆய்வறிக்கையில் தெரியவந்திருக்கிறது. பழங்குடியினரில் 52% பேர் மிகவும் வறிய நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள காட்டுப்பாவா பள்ளி வாசலில் நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்ட சந்தனக்கூடு விழா வான வேடிக்கைகளுடன் விமரிசையாக நடைபெற்றது. சந்தனக்கூடுவுக்கு முன்னர் வரும் கலந்தேரை சம்பிரதாயப்படி இந்துக்கள் இழுத்து சென்றனர். கனமழை எச்சரிக்கை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப் படகு மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என விழுப்புரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பேஸ்புக் நிறுவனத்தில் 11000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேவையற்ற செலவுகளை குறைக்கும் வகையில் பேஸ்புக் நிறுவனர் மார்க் சுகர்பர்க் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். 4 ஆண்டு விடாமுயற்சியால் மருத்துவ கனவை நனவாக்கிய முதல் இருளர் இன பழங்குடியின மாணவி ஸ்ரீமதி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார். 4வது முறையாக நடப்பாண்டிற்கான நீட் தேர்வில் 370 மதிப்பெண்களை பெற்று ஸ்ரீமதி தேர்ச்சி பெற்றார். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தும் விதமாக 45 கிலோமீட்டர் தூரம் அரசு பேருந்தில் பயணித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மனுநீதி முகாமிற்கு சென்றார். அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட குறும்பட்டி கிராமத்திற்கு சென்ற அவர் 807 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தம் 6.18 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். ஆண்கள் 3.03 கோடி பேரும் பெண்கள் 3.14 கோடி பேரும் 3ஆம் பாலினத்தவர் 7758 பேரும் இருக்கின்றனர். திருமங்கலம் அடுத்தட்டி கல்லுப்பட்டியில் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் விதமாகவும் பழைய வரலாற்றை நினைவு கூறும் வகையிலும் ஏழூர் சப்பர திருவிழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாளையும் நாளை மறுநாளும் சென்னை உட்பட வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த பகுதிகளில் 12 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவு வாய்ப்புள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.